ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் இஸ் ஃப்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஹார்ட் அண்ட் போன்ஸ், இதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் பார்க்க போகிறோம். இது வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் மார்னிங் வந்து பூஸ்டோ ஹார்லிக்ஸோ அது குடிக்கிறதுக்கு பதிலே எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இது பண்ணுறதுக்கு சம்பா, கோதுமை, அதுக்கப்புறமா ஒரு 4-5 கேஷ்யூஸ், பாதாம் 7-8, இது எல்லாமே தனித்தனியாக நைட் வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது மாதிரி நல்லா ஊறணும், அது ஊறி நல்லா பெருசாக வரணும். இதை வந்து நம்ம இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப 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 நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டே இருங்க, இந்த ரெசிபி ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நல்லா வந்து கோதுமையை வாஷ் பண்ணியாச்சு, அது மாதிரி நட்ஸையுமே நான் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி அதோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து எடுக்க போகிறோம். இப்போ ரெண்டையும் வாஷ் பண்ணியாச்சு. பாதாம் வந்து நான் தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன் வந்து தோலை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, தோலை ரிமூவ் பண்ணாமல் நம்ம ஆட் பண்ணும்போது அதை டைஜஸ்ட் பண்ணிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம், ப்ளஸ் அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸுமே நமக்கு கிடைக்காது. கோதுமை பால் ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ரலாகவே அது வந்து கால்சியம் ரிச், சாதாரண மாட்டு பாலை விட 21 டைம்ஸ் கால்சியம் வந்து கோதுமை பாலில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு மீறி விட்டமின் இயோட வெரி குட் சோர்ஸாக வந்து இந்த வீட் மில்க் வந்து இருக்குது. விட்டமின் இ உங்களுக்கே தெரியும், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் இந்த கோதுமை பால் வந்து ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு, ஹார்ட்டோட அந்த வால்ஸ் மெம்பரேன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்குது, ரொம்பவே நல்லது. கொலஸ்ட்ராலவும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஆல்மண்ட்ஸ் அண்ட் கால்சியம் மில்க்லேயும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கால்சியம் இருக்குது, அது வந்து போன்ஸுக்கு தேவையானது நமக்கு ஆல்ரெடி தெரியும், அண்ட் ஸ்கின்னுக்கும் நல்லது. ப்ளஸ் கேஷ்யூஸ் வந்து நீங்கள் அதிகமாக வந்து யூஸ் பண்ணணும் பாதாமை விடவே. ஏன் அப்படின்னா கேஷ்யூ மில்க் வந்து ஐ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிற குழந்தைங்களாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து முந்திரி பருப்பு மட்டுமே கூட யூஸ் பண்ணி நீங்கள் அதை செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி குடிப்பாங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. காலையில் பூஸ்ட்டு, போன்வீட்டா, அது மாதிரி காம்ப்ளான், ஈவன் நிறையா கம்பெனிஸ் வந்து இப்போது வந்துருச்சு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஈக்குவலண்ட்டான ப்ராடக்ட் இது. இந்த ட்ரிங்க் வந்து அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் வந்து ஸ்கின் எல்லாமே பீல் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட். இப்போ மிக்சியில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அரைச்சி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க போகிறோம். பட் இதோட இந்த ரெசிபி முடியலை. ஒரு 2 சின்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து, அதுவும் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் தான், அது வந்து ஃபைனலாக இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம அதை மில்க் எடுத்துக்கலாம், அதோட எக்ஸ்ட்ராக்ட் இருந்து எடுத்துக்கலாம். ப்ளஸ் இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அது மாதிரி நீங்கள் இது குடிக்கும். இப்போ ஒரு கிளாஸில் நம்ம கருப்பட்டி பாகு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மில்க், அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு இந்த ட்ரிங்க்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எப்படி டேஸ்ட் இருக்கும்னு நினைக்காதீங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா மார்னிங் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக பிரிஸ்காக போவாங்க. வீட்டில் எல்லாருமே கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி குடிக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் சுக்கு பொடி கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நமக்கு ரொம்ப சூப்பர் ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெடி. இது வந்து போன்ஸுக்கு நல்லது, முக்கியமாக ஹார்ட் பேஷண்ட்ஸ் வீட்டில் இருக்காங்கன்னா இதை கட்டாயம் செஞ்சு கொடுங்க, அவங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த ட்ரிங்கோட வந்து நான் காலையில் எப்பவும் எடுத்துருக்கிற அந்த மல்லி டீ, அதில் கொஞ்சமாக கோகனட் ஆயில் எல்லாமே யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த மல்லி டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் கேப் விட்டு இந்த ட்ரிங்க் வந்து எடுத்துக்க போகிறேன். உங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ மீன் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த ரெசிபியை வந்து பண்ணி நீங்கள் குடிச்சிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து அப்படின்னா உங்களால் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நமக்கு டேஸ்டியான இந்த ரெசிபி வீடியோ முடிஞ்சிருச்சு. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அல்லது ஒரு ஸ்டோரி வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய், டேக் கேர். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் எல்லாருமே குடித்து ஹெல்த்தியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். பாய்.